அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உதவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஏசி நம்ம வந்து யூஸ் பண்றோம் வீட்டுல. ஸோ அந்த ஏசி வந்து இன்வெர்டர் ஏசியா இருக்கலாம், இல்ல நான் இன்வெர்டர் ஏசியா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம யூஸ் பண்றோம் பொதுவாக அப்படின்னா, நம்மளுடைய அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர், அது அவுட் சைட்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம இயற்கையா ஒரு சில விஷயங்களை வந்து, நம்ம இயற்கையை கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே வரோம். ஸோ அந்த ஒரு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவு நம்மளால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியுமோ, அந்த அளவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்வெர்டர் ஏசி இல்லை நான் இன்வெர்டர் ஏசி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். ஸோ ஸ்டெபிளைசர் இதுக்கு வந்து தேவையா இல்லை தேவையில்லையா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கான அந்த ஒரு விளக்கங்கள் தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ ஸ்டெபிளைசர் வேணுமா வேணாமா அப்படின்றதுக்கு நம்ம ஸ்டெபிளைசர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெபிளைசர் அப்படின்னா என்னன்னா, அந்த வேர்ல இருக்கு வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் அப்படின்னா, அது வோல்டேஜை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸ்டெபிளைஸ் பண்ணும் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ணும். ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ், ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் சென்ஸ் கான்ஸ்டண்டாக வராது, அந்த ஒரு வித்தின் லிமிட், அவுட்புட்டில் வந்து ஒரு வோல்டேஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த வோல்டேஜ் லிமிட்குள்ளே உங்களை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ரெகுலேட்டர் அப்படின்றது, ஐ மீன் ஸ்டெபிளைசர் அப்படின்றது. ஸோ ஸ்டெபிளைசர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஸ்டெபிளைஸ் த ஆர் ரெகுலேட் த பவர் சப்ளை வோல்டேஜ். அதுதான் வந்து பவர் சப்ளை வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்றது, ஸ்டெபிளைஸ் பண்றது ஸ்டெபிளைசர்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு ஸ்டெபிளைசர் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டெபிளைசரோட இன்புட் வோல்டேஜ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்புட் வந்து அதில் போட்டிருக்கு ஒரு ஒரு 130 to 250 வரைக்கும் இன்புட் வந்தால் அது அக்செப்ட் பண்ணிக்கும். 150 to 250 வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், 150 to 250 அதோட இன்புட். அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா 200 to 240. அது இன்புட் வோல்டேஜை பொறுத்து அது 200 கொடுக்கணுமா, இல்லை 220 கொடுக்கணுமா, 210 போகணுமா, இல்லை 240 கொடுக்கணுமா அப்படின்றத அது டிசைட் பண்ணிக்கும். ஸோ 150 to 250க்குள்ள வந்து ஒரு நீங்கள் ஸ்டெபிளைசர் இன்புட் வோல்டேஜ் இருந்ததுன்னா அதை டாலரேட் பண்ணி தரது 200 to 240க்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் வந்துருச்சு. ஓகே, ஒரு ஹை வோல்டேஜ் வந்துருச்சு. ஹை வோல்டேஜ்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு 250க்கு மேலே தான் இருக்கும். ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டெபிளைசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் எக்யூப்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசிக்கோ இல்லை ஃப்ரிட்ஜிக்கோ இல்லை டிவிக்கோ, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெபிளைசர் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா என்ன ஆகும், 250க்கு மேலே ஹை வோல்டேஜ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் ஸ்டெபிளைசர் நீங்கள் அந்த இடத்துல போட்டு நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுடைய அவுட்புட்டை கொடுக்காது. ஏன்னா அதோட லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 150 to 250 தான். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து என்னாகுன்னா கட் ஆஃப் ஆகும். ஹை வோல்டேஜ் கட் ஆஃப்னு வாங்க, அதுமாரி லோ வோல்டேஜ் கட் ஆஃபும் இருக்குது. லோ வோல்டேஜ்னா என்ன சொன்னேன், 150 நான் இன்புட் வோல்டேஜ், அந்த 150க்கு கீழே போனாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். உங்களோட அவுட்புட் வந்து ஜீரோ, அவுட்புட்டே கொடுக்காது அந்த உங்களுடைய ஸ்டெபிளைசர் வந்து என்ன கொடுங்க, கொடுக்காது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, லோ கட் ஆஃப் அண்ட் ஹை கட் ஆஃப் டைமில் உங்கள் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப 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 ப்ரொடக்டிவாக, ஐ மீன் உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லைஃப் டைம் வரும். இன்னொன்று அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெபிளைசர், சரிங்களா. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும், இன்புட் வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகுது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்காது. 200 அவுட்புட் வந்து 200 to 240னா உங்கள் இன்புட் வோல்டேஜை பொறுத்து அது 200 to 220 to 240 அப்படின்னு வேரி ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது நம்பர் ஒன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, லோ கட் ஆஃப் ஆகி லோ வோல்டேஜ் வந்தாலும் சரி, ஹை வோல்டேஜ் வந்தாலும் சரி, இல்லை பவர் சர்ஜ் வந்தாலும் சரி, பவர் சர்ஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் வந்து ஒரு 200 வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சடனாக வந்து ஒரு 1000 volt போகும், திருப்பி அப்புறம் வரும், சடனாக 200 volt மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா 150 வரும். அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பவர் சர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் ஆர் இன்க்ரீஸ் இன் கரண்ட் வி கால்ட் ஆஸ் ஏ பவர் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். பவர் சர்ஜ் பற்றி நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ ஸ்டெபிளைசர்னா என்ன, ஸ்டெபிளைசர் வந்து எதுக்காக எந்த ஒரு இதில் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நம்மளோட டாபிக் வருவோம், ஸ்டெபிளைசர் ஏசிக்கு வேணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்வெர்டர் ஏசி வாங்க போகிறீங்கன்னா அதில் ஸ்டெபிளைசர் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்களே, ஸோ நம்ம வந்து ஸ்டெபிளைசர் வாங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸ்டெபிளைசர் ஃப்ரீ தான், ஆனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஸ்டெபிளைசர் நீங்கள் போட்டே ஆகணும். இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி. என்ன ரீசன் நான் சொல்கிறேன், இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக வந்து அந்த இந்த மாதிரி வந்து ஒரு பவர் சர்ஜ் ப்ரொடெக்டர், அதாவது இந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர் காம்ப ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர்
யூஸ் பண்ண டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து சர்ச் பண்ணுற டிவைஸில் ரொம்ப அதிகமாக நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்ஓவின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டல் ஆக்சைட் வேரியஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எம்ஓவி பற்றி நான் ஆல்ரெடி நான் அந்த சர்ஜை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த எம்ஓவி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சேஞ்ச் இன் வோல்டேஜ் ரொம்ப ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த வோல்டேஜை உங்களுடைய எக்யூப்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணாமல் உங்களுடைய சர்க்யூட்டுக்கு பாஸ் பண்ணாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். இட் ஜஸ்ட் லைக் ஃபியூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதிகமான கரண்ட் போயிட்டே இருக்குது. ஒரு ஹை கரண்ட் போகும்போது ஹை கரண்ட் இதாகும்போது வோல்டேஜ் நாட் கரண்ட் அதிகமான ஹை வோல்டேஜ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். அந்த சர்க்யூட் வந்து மெட்டல் எம்ஓவி சொல்கிறேன் அது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்ட்டி ஓஎம்ஓ இல்லைனா வந்து யார் உங்களுக்கு சப்ளை பண்ணாங்களோ அவங்க கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸ்பென்சிவாக ஆகும் சரிங்களா. மேபி அவங்க வந்து ஒன்லி வந்து எம்ஓவி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லை வேறு ஏதாவது உங்களை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இல்லை நிறைய இஷ்யூ போர்டு இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட அதிகமான சார்ஜஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய ஈவன் நீங்கள் அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீன்னு போட்டுருந்தாலும் அவங்களுக்கு வோல்டேஜ் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ஒரு 192 220 அப்படின்னு சொல்லியிருக்கும். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுனாலும் சரி அதுக்கு கீழே போச்சுனாலும் சரி உங்கள் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது உங்களுடைய எக்யூப்மெண்ட்டோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு டேமேஜை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ ஸ்டெபிலைசர் ஏசிக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் ஸ்டெபிலைசர் போடலாம். ஏன்னா அந்த ஸ்டெபிலைசர்ன்றது உங்களுடைய இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வோல்டேஜ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நைட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். சில டைம் ஃபேன் ரொம்ப நீங்கள் ஈவன் நார்மல் ஃபேனு வித் ரெகுலேட்டர் ஃபுல் ஸ்பீடில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகமாக சுத்தம் கம்மியாக சுத்தம் இதெல்லாம் சேஞ்ச் இன் வோல்டேஜ் தான் வந்து அந்த உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு இது உங்களுக்கு அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறது இன்க்ரீஸ் ஆகிறதும். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசி ஸ்டெபிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெபிலைசர் போடல அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிவிட்டேன், நீங்கள் வந்து அன்வான்டாக நீங்கள் உங்கள் மணியில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டெபிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் போடுறதுக்கு பதிலாக என்னோடய மெயின்லேயே நான் வந்து கொடுத்துக்கலாமா, என்னோடய மெயின் இன்புட் வருது தெரியுங்களா, அதிலே வந்து ஒரு பெரிய மெயின் ஸ்டெபிலைசர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்படி கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு ஒரு டிவைஸுக்கு போகிறதுக்கு பதிலாக மெயின் ஸ்டெபிலைசர் கூட வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இட் இஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா ஓவரால் எவ்வளோ நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணி போகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே அது வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய மணியோட இதை பொறுத்து இருக்குது. இல்லை நான் உங்களுக்கு ஏசிக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னா ஏசிக்கு மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இது ஆக்சுவலாக வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நண்பர் சரவணகுமார் நினைக்கிற நேமு. ஸோ அவர் வந்து இன்வெர்டர் ஏசிக்கு வோல்டாஸில் ஏதோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ இன்வெர்டர் ஏசி அது வந்து இன்வெர்டர் ஏசி தான், பட் நான் வந்து இதுக்கு ஸ்டெபிலைசர் போடணுமா போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் உங்களுடைய கொஸ்டினுக்கு நீங்கள் ரைஸ் பண்ண அந்த ஒரு கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டெபிலைசர் போட்டு தான் ஆகணும். இந்த ரீசன் நான் சொன்ன ரீசன்லாம் நீங்கள் இந்த இந்த நான் சொன்ன ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இன்வெர்டர் நான் இன்வெர்டர் ஏசி இருந்தாலும் நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பை.